ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் புதிதாக ரூபாய் 5 கோடியில் தங்கத்தேர். வேலூர்கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் வருகிற 25ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு கோவிலில் பெரிய கொடிமரத்துக்கு தங்க தகடுகள் பதிக்கும் பணி நேற்று நடந்தது. அதன்படி சின்ன கொடிமரத்துக்கு ரூபாய் 43 லட்சத்திலும் பெரிய கொடி மரத்துக்கு ரூபாய் 2 கோடி மதிப்பிலும் தகடுகள் பொருத்தப்படுகிறது. இவை 100 ஆண்டுகளுக்கு மேல் நிலைத்து கோவிலுக்கு பெருமை சேர்க்கும். இதை தவிர லிங்கத்துக்கு ரூபாய் 35 லட்சம் முதல் ரூபாய் 40 லட்சம் வரை சொர்ண பந்தனம் அமைக்கப்படுகிறது. கோவிலில் உள்ள வெள்ளி பொருட்களும் சீரமைக்கப்பட்டு வருகிறது. சாமி வீதி உலாவுக்காக உபயதாரர் மூலம் ரூபாய் 5 கோடி மதிப்பில் தங்கத்தேர் அமைக்கப்பட்டு வருகிறது. கும்பாபிஷேகம் அன்று அதற்கு பிரதிஷ்டை செய்யப்படும். வேலூர் புதிய பஸ் நிலைய கடைகள் நாளை ஏலம். வேலூர் புதிய பஸ் நிலையம் சுமார் ரூபாய் 53 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. இங்கு 87 அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் தாய்மார்கள் பாலூட்டும் அறை, ஓய்வறை உள்ளிட்டவைகளுக்கு 12 அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 75 கடைகளுக்கு ஏலம் விட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் ஏலம் விடப்பட்டது. இந்த ஏலத்தில் வியாபாரிகள் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டவில்லை. எனவே 7 கடைகள் மட்டுமே ஏலம் விடப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீண்டும் புதிய பஸ் நிலையத்தில் மீதமுள்ள கடைகள் ஏலம் விட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை வியாழக்கிழமை ஏலம் விடுவதற்கான நடவடிக்கையை மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொய்கை வார சந்தையில் மலையால் மாடுகள் வரத்து குறைவு. வேலூர் அடுத்த பொய்கை மாட்டு சந்தைக்கு சென்னை, சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வியாபாரிகள் கறவை மாடுகள் உள்ளிட்ட மாடுகளை வாங்கி செல்கின்றனர். இதனால் வெளி மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் விற்பனைக்காக மாடுகள் கொண்டு வரப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக வேலூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது. இதனால் நேற்று பொய்கை வாரச்சந்தைக்கு மாடுகள் வரத்து குறைவாக காணப்பட்டது. வழக்கமாக சுமார் 2000த்துக்கும் மேற்பட்ட மாடுகள் வியாபாரத்திற்காக கொண்டு வரப்படும். இந்நிலையில் நேற்று சுமார் 500 மாடுகள் விற்பனைக்காக வந்தன. மேலும் மழை காரணமாக வெளியூர்களிலிருந்து வியாபாரிகளும் வராததால் மாடுகள் விற்பனை மந்தமாக இருந்தது. வாரத்திற்கு ரூபாய் 2 கோடிக்கு மேல் வர்த்தகம் ஈட்டி தரும் பொய்கை வார சந்தையில் இந்த வாரம் ரூபாய் 70 லட்சத்திற்கு மட்டுமே வியாபாரம் நடந்தது. வெங்கடேஸ்வரா பள்ளியில் மாற்று மத ஆசிரியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான கட்டுப்பாட்டில் வேலூரில் வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. சமீபத்தில் பள்ளிக் கல்வித்துறை பணி நிரவல் மூலம் 3 ஆசிரியர்களை இப்பள்ளியில் பணியாற்ற நியமிக்கப்பட்டனர். இந்த 3 ஆசிரியர்களும் மாற்று மதத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் என்பதால் அவர்கள் பள்ளியில் பணியாற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. 2 நாட்கள் பணி செய்த பின்னர் அவர்கள் தொடர்ந்து பணியாற்ற அனுமதி அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் அவர்களுக்கு பதில் வேறு ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே அந்த 3 ஆசிரியர்களும் ஏற்கனவே பணியாற்றி வந்த பள்ளிகளுக்கு தற்காலிகமாக திருப்பி அனுப்பப்பட்டனர். அவர்களை வேறு ஏதாவது பள்ளியில் பணியில் அமர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனுசாமி தெரிவித்தார். புற்றுநோய் கிருமிகளை கொல்ல மருந்துகள் கண்டுபிடித்த காட்பாடி அரசு ஆண்கள் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர். காட்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் வேதியியல் முதுகலை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் எஸ் குமரன். இவர் 11 வேதியியல் பொருட்களை கொண்டு புற்றுநோய் கிருமிகளை கொல்ல ஆய்வு செய்து மருந்துகள் கண்டுபிடித்துள்ளார். இந்த மருந்துகள் 70% கிருமிகளை கொல்லும் ஆற்றல் பெற்றது என்றும் 20% பின் விளைவுகள் ஏற்படுத்தும் நிலை உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த ஆய்வு மேற்கொள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அனுமதி அளித்தது. பல்கலைக்கழக வேதியியல் துறை தலைவர் MN ஆறுமுகம் வழிகாட்டி ஆசிரியராக செயலாற்றினார். ஆய்வு அறிக்கையின் குமரன் சமர்ப்பித்து அதில் தேர்ச்சி பெற்றார். வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் உதவி தலைமை ஆசிரியர் எஸ் குமரனுக்கு தமிழக கவர்னர் RN ரவி முனைவர் பட்டத்தை வழங்கினார். வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு புத்தாக்க பயிற்சி. வேலூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பாலிடெக்னிக் கல்லூரியில் JCI வேலூர் மற்றும் கல்லூரி இணைந்து 1ஆம் மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான புத்தாக்க பயிற்சி முகாம் நடத்தியது. இந்த முகாமில் மாணவர்களுக்கு ஆளுமையை கண்டறிதல், இலக்கை தீர்மானித்தல், இலக்கை நோக்கி பயணித்தல், நேர மேலாண்மை போன்றவை குறித்து சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. பயிற்சியை பயிற்சியாளர்கள் ராமசாமி, தஹயீர் சன்மான், செல்வம் குமரகுருதாசன் ஆகியோர் வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் இரத்த தான கொடையாளர் தினமும் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு
கல்லூரியின் தலைவர் என் ரமேஷ் முன்னிலை வகித்தார். துணைத் தலைவர் என் ஜனார்தனன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். ஜேசிஐ இயக்குனர் தமிழரசன் வாழ்த்தி பேசினார். தலைவர் பிரகாஷ் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இதில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இரத்த தானம் வழங்கிய மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. முடிவில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் குமரேசன் நன்றி கூறினார். நூறாவது சுதந்திர தினத்தை ஒட்டி உலகளவில் இந்தியா முதன்மை வல்லரசாக திகழும் மத்திய மந்திரி வி கே சிங் பேச்சு. வேலூரில் பாஜக வர்த்தகர் பிரிவு சார்பில் வணிகர்கள் மாநாடு நேற்று நடந்தது. வணிகர் பிரிவு மாவட்ட தலைவர் நரேந்திர பாபு தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மத்திய மந்திரி வி கே சிங் பேசுகையில், 9 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் இந்தியா முன்னேற்றம் கண்டுள்ளது. 61 வகையான தொழில்களுக்கு 132 நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்துள்ளன. ஆண்டுதோறும் அந்நிய முதலீடு இந்தியாவில் அதிகரிப்பது சாதனைகளை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா காலகட்டத்தில் கூட இந்தியாவில் அதிகப்படியான முதலீடு வரப்பெற்றது. இங்கு முதலீடு செய்தால் லாபம் மற்றும் பாதுகாப்பு உள்ளது என்ற நம்பகத்தன்மை ஏற்பட்டுள்ளது. ஏற்றுமதியிலும் சாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சாலை வசதியில் உலகில் 2வது இடத்தில் உள்ளது. அடுத்த ஆண்டுக்குள் இந்தியா முதல் இடத்துக்கு வரும். வணிகர்கள் அனைவரும் நம்மால் முடியும் என நினைத்து உழைத்தால் சாதிக்க முடியும். உள்நாட்டு உற்பத்தியில் சீனாவை விட இந்தியா முன்னிலையில் உள்ளது. பொருளாதார வளர்ச்சியில் 5வது இடம் வகிக்கிறது. 4வது இடத்தில் உள்ள ஜெர்மனியை முந்துவதற்கான திட்டங்கள் திட்டப்படுகிறது. 100வது சுதந்திர தினத்தை ஒட்டி இந்தியா உலக நாடுகளை விட முதன்மை வல்லரசு நாடாக திகழும். நாட்டின் வளர்ச்சிக்கு வணிகர்கள் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். தண்டவள பராமரிப்பு பணி காரணமாக காட்பாடி ஜோலார்பேட்டை இடையே ரயில் சேவை ரத்து. தெற்கு ரயில்வே வெளியிட்ட செய்திக்குறிப்பில், அரக்கோணம் ஜோலார்பேட்டை வழித்தடத்தில் ஆம்பூர் மற்றும் விண்ணமங்கலம் ரயில் நிலையங்களில் தண்டவாள சீரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. எனவே இன்றும் 23ஆம் தேதியும் காலை 9:30 மணிக்கு காட்பாடியில் இருந்து ஜோலார்பேட்டை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை ரத்து செய்யப்படுகிறது. இதே போல ஜோலார்பேட்டையில் இருந்து இன்றும் 23ஆம் தேதியும் மதியம் 12:40 மணிக்கு காட்பாடி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை ரத்து செய்யப்படுகிறது. இன்று காலை 10:20 மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து சாய்நகர் சீரடி புறப்பட வேண்டிய அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயில் 2 மணி நேரம் தாமதமாக மதியம் 12:20 மணிக்கு புறப்படும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. வேலூரில் வெளுத்து வாங்கிய மழை விவசாயிகள் மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளது. மேலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் இதமான சூழல் நிலவியது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று காலை வரை தொடர்ந்து சாரல் மழையாகவும் லேசான மழையாகவும் மாறி மாறி பெய்தது. மழையால் நேற்று முன்தினம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டது. நேற்று மழை தொடர்வதால் விடுமுறை விடப்படும் என்று மாணவர்களும் பெற்றோரும் எதிர்பார்ப்பில் இருந்தனர். ஆனால் பள்ளி கல்லூரிகளில் வழக்கம் போல் செயல்படும் என்று கலெக்டர் குமரவேல் பாண்டியன் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து மாணவர்கள் வேக வேகமாக பள்ளிக்கு புறப்பட்டு சென்றனர். தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. நேற்று முன்தினம் காலை 8:30 மணி முதல் நேற்று காலை 8:30 மணி வரை பெய்த மழையளவு மில்லி மீட்டரில் பொன்னை 12.60, விரிஞ்சிபுரம் 22.20, வேலூர் 23.50, காட்பாடி 26, மேலாத்தூர் 29.20, குடியாத்தம் 32, வேலூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை பகுதி 36.40 பதிவாகியிருந்தது. 2வது நாளாக பாதாள சாக்கடை மூடியிலிருந்து வெளியேறிய கழிவுநீர் சரி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை. வேலூரில் நேற்று முன்தினம் மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. நகரில் உள்ள கழிவுநீர் கால்வாய்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் வேலூர் காட்பாடி சாலையில் நேஷனல் தியேட்டர் பகுதி வழியாக செல்லும் பாதாள சாக்கடை குழாயில் அடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நேஷனல் தியேட்டர் சந்திப்பு அருகே சாலையின் நடுவே இருந்த குழாய் மூடி வழியாக மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வெளியேறியது. அந்த நீர் சாலை முழுவதும் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் அந்த வழியாக செல்ல முடியாமல் அவதியடைந்தனர். இந்த நிலையில் நேற்றும் பலத்த மழை பெய்ததால் அந்த பகுதியில் இருந்து மூடி வழியாக 2வது நாளாக கழிவுநீர் வெளியேறியது.
மழைநீர் கழிவு நீருடன் கலந்து சென்றதால் அப்பகுதியில் துர்நாற்றமும் வீசியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நடந்து செல்பவர்களின் கால்களை கழிவு நீர் நனைத்தது. அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு நடந்து சென்றனர். வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி விழாமல் இருப்பதற்கான அங்கு பேரி கார்டுகள் வைக்கப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்று ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. பஸ்கள் போன்ற பெரிய வாகனங்களை பழைய பைபாஸ் சாலை வழியாக போலீசார் திருப்பிவிட்டனர். பாதாள சாக்கடை குழாயில் இருந்து தண்ணீர் வெளியேறுவதை தடுத்து சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குடியாத்தத்தில் மதிமுக சார்பில் கையெழுத்து இயக்கம். குடியாத்த நகர மதிமுக சார்பில் தமிழக கவர்னர் ஆர் என் ரவியை மாற்றக்கோரி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. குடியாத்தம் நகரத்தில் உள்ள 36 வார்டுகளில் கவர்னரை மாற்ற கையெழுத்து இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நிகழ்ச்சி குடியாத்தம் புதிய பஸ் நிலையம் அருகே நடைபெற்றது. குடியாத்த நகர செயலாளர் ஆட்டோ மோகன் தலைமை தாங்கினார். பொதுக்குழு உறுப்பினர் பம்பரம் கிருபாகரன், நகர அவைத்தலைவர் மூகாம்பிகை சம்பத், மாவட்ட பொருளாளர் எம் டி சிவகுமார், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஏ செந்தில்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் ஏ கௌதமன் கலந்து கொண்டார். கையெழுத்து இயக்கத்தை குடியாத்த நகர திமுக துணை செயலாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான மா மனோஜ் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மதிமுக மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். ஆம்பூரில் ரூபாய் 130 கோடியில் மேம்பால பணிகள் மத்திய மந்திரி வி கே சிங் நேரில் ஆய்வு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நேற்று ஆம்பூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய மந்திரி வி கே சிங் பங்கேற்று பேசினார். அதைத் தொடர்ந்து ஆம்பூர் நகர பகுதியில் ரூபாய் 130 கோடியில் நடைபெற்று வரும் தேசிய நெடுஞ்சாலை மேம்பால பணிகளை மத்திய மந்திரி வி கே சிங் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது பணிகள் குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஆய்வின் போது திருப்பத்தூர் மாவட்ட பாஜக தலைவர் வாசுதேவன், மாநில செயலாளர் வெங்கடேசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலருடன் இருந்தனர். நாற்றாம்பள்ளி அருகே ரயில்வே மேம்பாலம் கட்டும் பகுதியில் வீடுகள் கடைகள் அகற்றம். நாற்றாம்பள்ளி தாலுகா சோமநாயகன்பட்டி ரயில்வே கேட் அருகே ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் புதிய ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் மேம்பாலம் கட்டும் பகுதியில் வீடு கட்டியுள்ள கிருஷ்ணமூர்த்தி, பரிமலா அம்சவேணி, மகாலட்சுமி உள்ளிட்டோரின் வீடுகளும் கடை கட்டியுள்ளவர்களுக்கும் இழப்பீடு வழங்கப்பட்டது. கடந்த ஓராண்டுக்கு மேலாக பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஏற்கனவே தேவைக்கு ஏற்ப வீடுகள் இடிக்கப்பட்ட நிலையில் நேற்று மீதமுள்ள வீடுகளை அகற்றும் பணி நடந்தது. அப்போது அம்சவேணி, நாகராஜர் ஆகியோரது வீட்டையும் சிரஞ்சீவி என்பவருக்கு சொந்தமான கடையும் அகற்ற நாற்றாம்பள்ளி தாசில்தார் குமார் தலைமையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வந்தனர். அப்போது இரண்டு வீடுகள், ஒரு கடை பொக்லைன் எந்திரம் மூலம் அகற்றினர். மகாலட்சுமி, ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடையில் பொருட்கள் அப்புறப்படுத்த 2 நாள் கால அவகாசம் கேட்டதால் அவர்களுக்கு 2 நாள் கால அவகாசமும், கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான கடையில் உள்ள பொருட்கள் அகற்ற 1 நாள் கால அவகாசமும் வழங்கப்பட்டது. வேலூரில் அதிமுக ஆர்ப்பாட்டம். அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 13ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அப்போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து உடனடியாக சென்னை ஓமந்துரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். செந்தில் பாலாஜி அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு இதயத்தில் 3 அடைப்புகள் இருப்பதாகவும் ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டும் என்றும் கூறினார். நீதிமன்ற அனுமதியுடன் தற்போது காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் செந்தில் பாலாஜிக்கு முழு பரிசோதனைக்கு பிறகு இன்று அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை தொடங்கியது. இந்நிலையில் வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகே வேலூர் மாவட்ட அதிமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநகர மாவட்ட செயலாளர் எஸ்ஆர்கே அப்பு தலைமை தாங்கினார். புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன், மாவட்ட பொருளாளர் மூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் ஜனனி சதீஷ்குமார், பகுதி செயலாளர்கள் குப்பசாமி, ஜெய்சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திமுக அரசின் சட்ட ஒழுங்கு சீர்கேடு கண்டித்தும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரியும் கோஷங்கள் எழுப்பினர். ஜலகண்டேஸ்வரர் கோவிலில்